தொடர்வது விரைவு செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மாற்றுத்திறனாளிகள் 12 பேருக்கு 1,00,000 ரூபாய் மதிப்பிலான நிதி உதவியையும் நலத்திட்ட உதவிகளையும் மாநில தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உடைமைகளுக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் அரசு பாதுகாக்கும் என உறுதியளித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஜமீன் கோட்டாம்பட்டியில் புதிதாக கால்நடை மருத்துவ கிளை நிலையம் அமைக்கப்படும் என மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாபுரம், தளவாய்ப்பாளையம், ஜமீன் கோட்டாம்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியாக குன்னூர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா துவக்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய திம்மம் செல்லும் சாலையில் சிறுத்தை மற்றும் யானை கூட்டங்கள் சாலையை கடந்து செல்லும் சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. ராமர் அணை என்னும் இடத்தில் சிறுத்தை ஒன்று சாலையின் ஓரத்தில் சிறிது நேரம் அமர்ந்து இருந்து கடந்து சென்றது. இதேபோல தண்ணீர் குடிப்பதற்காகவும் நீரில் இறங்கி விளையாடுவதற்காகவும் பவானிசாகர் அணையின் மேற்கு பகுதியில் உள்ள 0 point பகுதிக்கு சுமார் 20 மேற்பட்ட யானைகள் குட்டிகளுடன் கூட்டம் கூட்டமாக சாலையை கடந்து சென்றது. எனவே சுற்றுலா பயணிகள் வனச்சாலையை கடந்து செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனா்.